வணக்கம், இது மெய்ப்பொருள் காண்பது அரிது. பொதுவாக நம்ம நிகழ்ச்சிகளில் விதவிதமான பிரச்சனைகள், கணவன் மனைவி, அதில் மூன்றாவதாக ஒரு உறவு, பொருளாதார பிரச்சனை, பணத்துக்கான சண்டை, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நடுவில் பாச போராட்டமாக இன்றைக்கி ஒரு அம்மாவும் மகளும் வந்திருக்காங்க. 10 மாதம் சுமந்து தவமாய் தவம் இருந்து ஒரு பெண் பிள்ளையை பெற்று அந்த பெண்ணுக்காக அந்த பெண்ணையே தொலைத்து இன்றைக்கி எப்படியாவது பாசத்தை மீட்டுறணும் அப்படின்னு அந்த தாய் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. மகளையும் தாயும் சந்திப்போம், மகளுக்கு ஒரு நல்ல அறிவுரையை கொடுத்து தாயும் மகளையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நுழைய போகிறோம். முதல்ல தாயை சந்திங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? கோயிலில் நீங்களே மனசு வந்து தான் கட்டிக்கிட்டீங்க? மனசு வந்து தான் மேடம். அப்போ அவர் வந்து இது பண்ணிட்டார் மேடம். அப்போ என்னையே அதுக்குள்ளே பழக்கம் ஆகிடுச்சு. திருச்சிக்கு வந்தேன், எங்கேயாவது ஒரு கான்வென்ட்டில் பிள்ளைய வச்சுட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஒரு சிஸ்டரை பார்த்தேன் கான்வென்ட்டில். அந்த சிஸ்டர் நான் உன்னையும் வச்சுக்கிட்டு பிள்ளையும் வச்சு கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. இவங்க வருஷம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கோம். ஆமாம், ஏன்னா கண்ணில் காட்டில் குழந்தைன்னு ஒவ்வொரு தினமும் போவாங்க. காட்டிலலாம் இல்லை மேம், இவங்களுக்கு எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை மேம். பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு 4 நாள் இருந்தால் தான் எதுவுமே வரும். அந்த 4 நாள்னால் நான் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கேன். சரி, நீர் அதை அவங்க வேஸ்ட் தான் மேம் பண்ணுறாங்க. சரி, அவள் 10 மாதம் நீ வயிற்றில் இருக்கும்போது வேஸ்ட்டு நினச்சிருக்கலாம்லம்மா. அதை தான் மேம் அவங்க பண்ண பெரிய தப்பு. நான் பெருக்காமல் இருந்திருக்கணும். வணக்கம்மா. வணக்கம். என்ன பேர்? பேர் மகேஸ்வரி மேடம். மகேஸ்வரி மேடம், எங்கேருந்து வரீங்க? விழுப்புரத்துலேருந்து வரேன் மேடம். விழுப்புரம்னா எங்கேருந்து கரெக்டாக சார்? விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். ஆ, சரிங்க. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து திருவாரூர் மேடம், அம்மா அப்பா வீடு, கிராமம் வந்து திருநெல்வேலி கிராமத்தில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு நான் கான்வென்ட்க்கு போனேன். கான்வென்ட்டுக்கா? நீங்கள் கிறிஸ்டியனா? இல்லை மேடம், ஹிந்து தான். அங்கே போய் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் அவங்க வந்து கேரளா கூப்பிட்டு போயிருந்தாங்க. கேரளாவில் இருந்தேன். அப்புறம் பெங்களூர் போனேன் மேடம். சிஸ்டர் கேரளா பெங்களூர் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெங்களூர் போனேன். பெங்களூரில் போகவும் அவங்க சிஸ்டருங்க கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நீ தனியாக கல்யாணம் வேணான்ட்டு தான் நான் போனேன். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் ஆகாமல் இருக்க முடியாதுமா, கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி சோசியல் ஒர்க்கர் ஒர்க் மாதிரி கொடுப்பாங்க மேடம் எங்களுக்கு. இந்த மாதிரி ஹோம் நர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ ஹோம் நர்ஸுக்கு வீட்டுக்கு வேலைக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா பார்த்துக்க அனுப்பியிருந்தாங்க. அங்கே பார்த்துருக்கோல அவங்க பையன், ஒரு பையன் எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்கள கட்டி வைக்கணும், எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சிஸ்டர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து சிஸ்டர்கிட்ட வந்து கேட்டாங்க. சரி, பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க வீட்டிலலாம் கேட்காம நான் கொடுக்க முடியாது, அவங்க வீட்டில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் எனக்கும் விருப்பம் இல்லை, சரின்னு நான் அங்கே வேலை பார்க்க மாட்டேன் சிஸ்டரை, நான் வந்துடுறேன்னு சொன்னேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் வச்சுட்டு நான் விட மாட்டேன்ட்டாங்க. 10 நாள் வரைக்கும் நான் வீட்டில் வச்சுட்டு விடல. வீட்டிலே வச்சுருக்குறாங்க, விடலை. விடலை எப்போம்மா? இது வந்து 2001 மேடம். 2001 2000. அப்போ நீங்கள் திருவாரூரில் இருந்தீங்க, கான்வென்ட்டில் சேர்ந்து இப்போ பெங்களூரில். பெங்களூர் வீட்டில்? ஆமாம். 2001 10 நாள் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க அடைச்சி வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க பையனை கழிச்சு அடைச்சி வச்சு கல்யாணம் அவங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க அக்காவை கல்யாணம் ஆகிட்டு அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆகிட்டு இவங்க தான் ஃபஸ்ட்டு பையன். கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் திரும்ப சிஸ்டர் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு நான் சொல்லிக்காமல் வந்துட்டேன் வீட்டுக்கு. 10 நாள் வச்சுருந்தேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு மேடம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், வீடு சிஸ்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி சிஸ்டர் இது மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி கல்யாணம் பண்ணாங்க? கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணாங்க. அப்போ நீங்கள் அதுதான் சொல்லியிருக்கலாமே. கேட்டாங்க அவங்க இது மாதிரி என் பையன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டீங்க? நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கோம் இவங்க சொந்தக்காரங்களும் அவங்கள கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே கல்யாணம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? கோயிலில் நீங்களே மனசு வந்து தான் கட்டிக்கிட்டீங்களா? அங்கே மனசு வந்து தான் மேடம். அவர் வந்து இது பண்ணிட்டார் மேடம். அப்போ என்னையே அதுக்குள்ளே பழக்கம் ஆகிடுச்சு. ஆ, பழக்கம் ஆகல. அவர் எனக்கு அப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் சிஸ்டர்கிட்ட நீ சொல்லாதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன், நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 10 நாள் இல்லையா? ஆமாங்க மேடம், 10 நாள். அம்மாவுக்கு தெரிஞ்சவ? ஆ, அம்மாவோட பையன் அது. அவங்க தாய் தாய் தாயுடைய மாமியார். உங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சே அவருடைய
உங்க கணவர் உங்களை முதல்ல வந்து அது பண்ணிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் சரின்னு கோயில் காலேஜ் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மேடம். ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தாய்க்கு தெரிஞ்சு மகன் உங்களை வந்து, தாய்க்கு தெரிஞ்சா தெரியாம பண்ணாரா அது எனக்கே தெரியல. ஒரு நாள் நைட்ல போயிட்டாரு. எப்போ இது? அந்த 10 நாள் வீட்ல இருந்து அம்மா வீட்ல ஹோம் நர்ஸா போயிட்டு இருக்கோம். நீங்க ஹோம் நர்ஸா போயிட்டு இருந்த போதே நடந்துருச்சு. ஆமா மேடம். அதுக்கு அப்புறம் தான் கட்டிக்கிறாங்கறாரு. அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன இது மாதிரி கெடுத்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் அழைச்சிட்டு போய் இது மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீ தனியாக இருந்து கல்யாணம் பண்ணாமல் என்ன பண்ண? முதல்ல இருந்து இதை மறுபடி ஒரு தடவை சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து ஹோம் நர்ஸாக அனுப்பியிருந்தாங்க. அப்போ என்ன வயசு உங்களுக்கு? அப்போ 27 27 வயசு. அது வரைக்கும் நீங்கள் கல்யாணமே வேண்டாண்டு தான் மேடம். கேரளாக்கு போனேன். கேரளாவில் போய் 5 வருஷம் இருந்தேன் வேலை பார்க்க. அங்கே என்ன பண்ணீங்க? அங்கே சிஸ்டர்ஸுங்க கூட இருந்தேன். இருந்தீங்க. இருந்துட்டு திரும்ப அந்த சிஸ்டர் பெங்களூர் வந்துட்டாங்க. பெங்களூருக்கு இது மாத்தலாயி வந்துட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். வீட்டுக்கு வரவும் சென்னை வீட்டில் வச்சுருந்தாங்க மேடம். அதை அங்கே கான்வென்ட்டில் வச்சுருந்தாங்க. கான்வென்ட்டில் வச்சுட்டு இருந்துக்கிட்டே இருந்தேன். சிஸ்டரே சொன்னாங்க, நீ கல்யாணம் பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. எனக்கு விருப்பப்படல மேடம். நான் எங்கள் வீட்டுக்கார் இருக்காரு இல்லைங்களா, அவங்க அவங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சிலாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க. இருக்கிற கான்வென்ட்லாம் நல்ல பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. இப்போ என்ன செலக்ட் பண்ணாங்க? என்ன செலவு? எனக்கு இஷ்டம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. எனக்கு இஷ்டம் இல்லை சிஸ்டர் அப்படின்னா, சரி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விடு அப்படின்னா. அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க, என்ன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நிற்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கே நீங்கள் அவங்க சிஸ்டர் என்ன பண்ணாங்க, ஹோம் நர்ஸாக அனுப்பி விட்டாங்க அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வர சொல்லுங்க, எனக்கு ரொம்ப முடியல ஹோம் நர்ஸ் மாதிரி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் மேடம். ஹோம் நர்ஸாக அப்போ தான் இந்த நைட்டில் ஒரு இது அங்கே வீடோட தங்கி அவங்கள பார்த்துக்கிற தங்கி பார்த்து போயிட்டு வர மாதிரி இல்லை மேடம். அது அவங்கள பார்த்துருக்கோல்ல அது மாதிரி பண்ணிட்டாரு. அப்புறம் அப்போது உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்ன? சண்முகராஜ். அவருக்கு என்ன வயசு அப்போ? அப்போ 35 இருக்கும் மேடம். 35 இருக்கும். அவர் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாத வீட்டோட வச்சிருந்துருக்குறாங்க. இவங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் இது மாதிரி நான் வந்து வந்துட்டேன். சிஸ்டர்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னேன். அப்புறம் தாலி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கோயிலில் கொண்டு போய் தாலி அதான் விட்டிங்களே. ஸோ அப்போது வீட்டில் நீங்கள் ஹோம் நர்ஸாக இருக்கும் போச்சுல, ஒரு நாள் ராத்திரி உங்களை அவர் வந்து படுத்திட்டார். ஆமாம் மேடம். நைட்டில் குடிச்சிட்டு வந்து பண்ணிட்டாரு. குடிச்சிட்டு வந்து பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் என்ன தெரியல? கத்த முடியலையா? கத்தினா யாருமே இல்லை மேடம். அவங்க அம்மா தான் இருக்காங்க, வேற யாருமே இல்லை. அப்புறம் காலையில் நான் சொல்லிட்டு எடுத்து சிஸ்டர்கிட்ட சொல்லாமே வந்துட்டேன். சிஸ்டர்கிட்ட வந்துட்டேன், சிஸ்டர் இது மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அவங்க சொன்னாங்க, நான் இது மாதிரி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வா அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்க மாமி எங்கள் மாமியார் வந்து காலில் கையில் வந்து நான் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், என்னை வந்து புரியாத பண்ணுறாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்புறம் மறுபடியும் அழைச்சிட்டு போய் கல்யாணம் கோயில் அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் பிறந்த வீட்டார் வந்தாங்களா கல்யாணத்துக்கு? யாருக்கும் தெரியாது இதெல்லாம். எங்கள் வீட்டாருக்கு கல்யாணமே வேண்டாம். யாருக்கு தெரிஞ்சு கட்டினீங்க? அவங்க வீட்டு ஜனங்க வீட்டுக்கு தெரியும். அவங்க வீட்டு ஜனங்களே வந்து தான் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அடுத்த நிமிஷமே சிஸ்டர்கிட்ட வந்துவிட்டேன் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. தாலி கட்டின உடனே நான் வீட்டுக்கு அழைச்சேன், எனக்கு பிடிக்கலன்னு வந்துட்டேன் மேடம். நான் திரும்ப சிஸ்டர்கிட்டே வந்துட்டேன். சிஸ்டர்கிட்டே தான் இருந்தேன். சிஸ்டர்கிட்டே இருக்கலாம் ஒரு 1.5 மாதம் ஆனிச்சு மேடம். 1.5 மாதம் ஆனதுக்கு அப்புறம் வாமிட்டு வந்துச்சு. ஒரு நாள்லையாம்மா? ஆமாம் மேடம். சினிமா கதை மாதிரி? ஆமாங்க மேடம். அப்படி தான் மேடம் ஆயிடுச்சு. அவங்களுக்கே தெரியும் நாங்கள் போயிருக்கக்குள்ள பீரியட்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் அது மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளை தங்கி கல்யாணம் ஒரு நாள் உறவில் கல்யாணம் ஆகிட்டு இருந்துருங்கல்ல மேடம். கல்யாணம் ஆகிட்டு மறுநாள் நைட்டு இருந்தால. ஓஹோ, கல்யாணம் ஆகி கல்யாணம் ஒரு நாள் 2-3 நாள் இருந்தேன். 10 நாள் கல்யாணம் வந்துட்டேன். நீங்கள் 10 நாள் இருந்தேன். 10 நாள் இருந்தேன் அவங்க வீட்டில். நீங்கள் அதை இப்படி இப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. சரி, கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள் குடும்பம் நடந்துட்டு அதுக்கப்புறம் அவரை பிடிக்கலன்னு வந்துட்டீங்களா? நான் பிடிக்கல சிஸ்டர். அவரை பிடிக்கலையா இல்லை குடும்ப வாழ்க்கை இல்லறம் பிடிக்கலையா? குடும்ப வாழ்க்கை தான் மேடம் பிடிக்கல. உங்களுக்கு செக்ஸ் பிடிக்கல? பிடிக்கலன்ட்டு வந்துட்டேன். அப்போலேருந்து அதுதான் பிரச்சனை. ஆமாம், வந்துட்டேன். அப்போ என்ன வந்து எனக்கு பாப்பா இருக்காதுன்னு தான் மேடம் நினச்சேன். ஒன்று வந்துடலாம், அதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துடலான்னு வந்துட்டீங்க. ஆமாம் மேடம். அது ஏதோ அவங்க யாரும் வந்து திருப்பி உங்களை கூப்பிடலையா? கூப்பிடல. நான் சிஸ்டர் அதுக்குள்ளே நீங்கள் அந்த உங்கள் புத்தி தெரிஞ்சு போச்சாங்க. சிஸ்டர்கிட்டே தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் கான்வென்ட்ல 3 மாசத்துல வாந்தி? 1.5 மாசம் 1.5 மாசத்துல வாந்தியே வந்துருச்சு. சிஸ்டர் கிட்ட தான் இருந்தேன். அப்ப இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி இருக்காது சிஸ்டர், கண்டிப்பா இருக்காது. 2 நாள்ல என்ன சிஸ்டர், 10 நாள் இல்லடி 10 நிமிஷம் ஆனாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அது இதாகிடும் சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ஃபோன் போட்டேன் மேடம். யாருமே வரல. அப்புறம் சிஸ்டரெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் கேட்டோம். அவங்களும் பூட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் மறுநாள் வந்து கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு மறுநாள் போய் ஒரு வாரம் கழித்து போனால் அவங்க யாருமே வீட்டில் இல்லை. வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க மேடம்.
கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் நான் சிஸ்டர் கூடவே தான் பெங்களூர்ல இல்லைம்மா ஆமாம் மேடம் எல்லாம் சிஸ்டர் கூட தான் இருந்தேன் சிஸ்டர் வந்தாங்க அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாள் ஹோம் நர்ஸுக்கு அனுப்பினாங்க அதுக்கப்புறம் இது 3 மாதமும் ரொம்ப வாமிட்டிங்க என்னால் படுக்க முடியாது உட்கார முடியாது எதுவுமே சாப்பிட முடியாது எது சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தி வாமிட்டாகவே இருந்துச்சு அப்புறம் ஒரு ஹோமில் கொண்டு விட்டாங்க அது இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டாங்க சிஸ்டர் அதுவும் பெங்களூரில் அங்கேயே இருந்து இந்த குழந்தைய இப்போ இவ்வளோ பெத்த எடுத்தேன் நான் அப்போது இது வயிற்றில் வச்சுக்கிட்டு எப்போமா எத்தனை வருஷம் ஆச்சு இதுதான் 2000 மேடம் 22 வருஷம் ஆயிடுச்சு அதான் மேடம் சரி இப்போ அதை கொண்டுகிட்டு நான் வேணா கொஞ்ச நாள் சிஸ்டர் கூட கான்வென்ட்ல தான் மேடம் இருந்தேன் அப்புறம் மறுபடியும் இவங்களை அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியலையா வயிற்றுல வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் போனேன் மேடம் அப்புறம் குழந்தைய வச்சுக்கிட்டும் போனேன் வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க யாருமே இல்லைன்ட்டாங்க மறுபடியும் இதை வச்சு அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தேன் அப்புறம் இது 6 மாதம் குழந்தையில தீட்டு போனால் அங்கே தான் இருந்தாங்க மறுபடியும் அங்கே கொண்டு போய் போலீஸில் கடுக்கல அவங்க இவங்க வந்து இவங்க எங்கள் மாமனார் வந்து சப்இன்ஸ்பெக்டராக இருந்தவர் கோயம்புத்தூரில் சப்இன்ஸ்பெக்டராக இருந்தவர் அவங்க வந்து 40 வருஷமாக பெங்களூர் மாற்றிக்கிட்டு போய் அங்கே தான் இருந்தாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க இவரை கல்யாணம் வச்சு பண்ணாமல் இருந்து என்னை பண்ணி வச்சுது அது என்ன கதைன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல அவங்க ஏதோ ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்து இப்போ 2 பசங்களை வச்சுருந்தாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டாங்க அங்கே பக்கத்தில் உள்ளவங்க அது என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல யாரையும் போய் என்னால் விசாரிக்கவும் முடியல அதுக்கப்புறம் பாப்பா 6 மாதம் கையில் தூக்கிட்டு போனேன் தூக்கிட்டு போயிட்டு கேட்கல நீ இப்போ அவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தூக்கிட்டு போய் அலைஞ்சேன் மேடம் அவங்க 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 வீட்டுக்கு போனப்போ அவங்க உங்களை ஏற்றுக்கலையா வயிற்றுல வச்சுக்கிட்டு அலைஞ்சேன் அப்போ அது எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கு முன்னாடி போக முடியல அதுக்கப்புறம் போக முடியல அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போனேன் குழந்தைய தூக்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் தூக்கிட்டு போகக்குள்ள அவங்க மாமியார் கூப்பிட்டு விட்டுருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க மாமியார் அவங்க பாசம் பையன் 2 பேர் அவங்க தம்பி எங்கள் வீட்டுக்கு 2 பேரும் போயிட்டு அங்கே வந்து 3 பேரும் உட்காந்துருக்காங்க மேடம் பிள்ளை இப்படி தான் வச்சுருக்கோம் இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் கவனிக்காமல் கூட போயிட்டாங்க இல்லைம்மா அவங்கள பார்த்தா ரவுடி மாதிரி இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ வேறு கோர்ட்டில் போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அதனால் என்ன செய்யணுன்னு ஒன்றுமே செய்ய முடியும் அப்புறம் சரினா அதோட தூக்கிட்டு சிஸ்டரோட ஊருக்கு வந்தேன் திருச்சிக்கு வந்தேன் எங்கேயாவது ஒரு கான்வென்ட்டில் பிள்ளைய வச்சுட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா ஒரு சிஸ்டரை பார்த்தேன் கான்வென்ட்டில் அந்த சிஸ்டரும் நான் உன்னையும் வச்சுக்கிட்டு பிள்ளையும் வச்சு கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஒரு 3 மாதம் வச்சுக்கிட்டாங்க மேடம் ஒரு 9 மாதத்தில் தூக்கிட்டு போனேன் ஒரு 3 மாதத்தில் வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனேன் அம்மா வீட்டில் சரியாக கவனிப்பு கிடையாது ஏன்னா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போனேன் திரும்ப ஒரு குழந்தையோடு வந்திருக்கேன் அதனால் நீ வந்து யாரும் சரியாக கவனிப்பு இல்லை அம்மா அப்பா மட்டும்தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அண்ணன் தம்பி யாருமே சரியாக பார்த்துக்கல திரும்ப தூக்கிட்டு திருப்பி மறுபடி இல்லை சிஸ்டர்கிட்ட தான் வந்தேன் திருச்சிக்கு வந்துட்டீங்க ஆமாம் 1.5 வருஷம் வரைக்கும் அக்கா வீடு தங்கச்சி வீடு நம்ம வீடுன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன் மேடம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் சிஸ்டர்கிட்ட தூக்கிட்டு வந்தேன் அவங்க உன்னையும் பிள்ளையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு 3 மாதம் கழிச்சு சொன்னாங்க உன் பிள்ளை உன்னுக்கிட்ட இருந்தால் கெட்டு போயிடுவா அவளை நான் படிக்க வைக்கிறேன் அம்மா இருந்தாக்க பக்கத்தில் இருந்தால் பிள்ளை படிக்காது அதனால் நீ போய் வேலைக்கு போ நான் பிள்ளைய பார்த்துக்கிட்டேன் சொல்லி கேட்டாங்க மேடம் உங்கள் சிஸ்டர் எங்கள் சிஸ்டர் இல்லை சார் மேடம் ஒருத்தங்க கான்வென்ட் சிஸ்டர் அவங்க கான்வென்ட் சிஸ்டர் திருச்சியில் அவங்க கேட்டாங்க சரின்னு போயிட்டு மாதம் மாதம் வந்துடுவேன் சிஸ்டர் ஸ்டெஃபனி அவங்கள்ட்ட விட்டு போனேன் மேடம் போயிடுவேன் மாதம் மாதம் வந்துடுவேன் மேடம் 15 இதை விட்டுட்டு போனப்போ 14 நாளைக்கு ஒரு தடவை வந்துடுவேன் சொல்லிட்டு எங்கே ஒர்க் பண்ணீங்க பெங்களூரில் தான் மேடம் திருச்சியிலேருந்து திருப்பி உங்களை பெங்களூருக்கு என்ன ஒர்க் பண்ணீங்க இது மாதிரி தான் ஹோம் நர்ஸ் ஹோம் நர்ஸ் அமைச்சிட்டாங்க ஹோம் நர்ஸு குக்கிங்கு பேபி கேர் இப்படி போயிடுவேன் எது வேலை கிடச்சிச்சோ அதுக்கு போயிடுவேன் மாதம் ஆனால் சம்பளம் ஆனால் வாங்கிட்டு வந்துடும் ஊருக்கு வந்துடும் இதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டுருவேன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சனி ஞாயிறு போவேன் மேடம் மாதம் சனி ஞாயிறில் தான் போவேன் மாதம் ஒரு நாள் அது எப்படினா ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமையில விட மாட்டாங்க பிள்ளைய பார்க்குறது விட மாட்டாங்க நான் வளர்க்குறேன் நீ எப்படின்னா உன் பிள்ளை உனக்கு தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க மேடம் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு என் நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் மேடம் அவங்க பணம் கட்டி அவங்க தான் படிக்க வச்சுக்கிட்டுலாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் பிள்ளை என்கிட்ட விட மாட்டேன்ட்டாங்க எங்கன்னாலும் கூப்பிட்டு போயிடுவாங்க நான் பெங்களூரில் தான் இருப்பேன் மேடம் பெங்களூருக்கு விஷப்பை பார்க்க வருவேன்னு சொல்லுவாங்க மேடம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க நான் அங்கேருந்து பிள்ளையை எங்கே பார்க்க வருவேன் திருச்சிக்கு கடைசியில் திருச்சியில் நாங்கள் எங்கேன்னு கேட்டாக்கா அங்கேருந்து போகணுன்னா நான் பெங்களூரில் இருக்கிறேன் நான் வந்திருக்கிறேன் பிள்ளைங்களாம் எப்போ ஆரம்பிச்சிச்சு
இது பாப்பா 5-6 வயசுலயே அதுலேருந்து உங்ககிட்ட காட்டுறதை நிறுத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டாங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களாம்மா? படிச்சிருக்கேன். எவ்வளோம்மா? நான் 9வது ஜம்ப் பண்ண அப்புறம் போகல. இங்கிலீஷ் தமிழ் எழுத படிக்க தெரியும், கன்னடம் தெரியுமா? எல்லாமே தெரியும். கர்நாடகம் தெரியும், மலையாளம் தெரியும். மலையாளம், கேரளா, ஆமாம், மலையாளம் தெரியும், இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும், எல்லாமே தெரியும். பெங்களூர்ல இருந்துச்சுனால அதனால. ஸோ இப்போ இப்படி ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகுது. அப்புறம் கட் ஆணிச்சு இப்போ இதுக்கு அப்பவும் நீங்கள் பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? பணம் நான் அனுப்ப மாட்டேன். அவங்க அவங்க அவங்களே தான் கட்டி அவங்களே படிக்க வைக்கிறேன். நான் போகிறப்ப துணிமணி எடுத்துகிட்டு போவோம். அவளுக்கு என்ன தேவையோ செலவெல்லாம் நீங்கள் பண்ணலை. அவங்க வேணான்ட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரின்க்கு எழுதி விட்டாங்க, அப்பா அம்மா இல்லை அந்த பொண்ணுக்கான அதை அப்படின்னு சொல்லி ஃபாரின்லேருந்து பணம் வருது. அப்படி எழுதி வாங்கிட்டாங்க அவங்க. நீங்கள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? அவங்களே எனக்கே தெரியாது மேடம் அது. அவங்க எழுதி இப்போ வரைக்கும் அவள் வந்துக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் என்ன சொல்ல மாட்டாங்க. ஓஹோ, சரி. அப்புறம் என்ன ஆகுது? அப்புறம் மறுபடியும் 8வது படிச்சுக்கிட்டு இருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன் பண்ணி மேலே காட்ட விட மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளையை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் சரி உன் பிள்ளையை நீ கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அவ்வளோ நல்லா படிக்க வச்சு நான் வேலை இடம் வேறு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மேடம். சிஸ்டர் அப்போ சிஸ்டர் இன்ஸ்பெக்டர் திட்டினாங்க. அவள் வந்து புள்ள புள்ளன்னுட்டு பிள்ளையை கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் மேலே அனுப்புறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள திட்டினாங்க. அறிவுலியாக குத்திலியான்னு அப்புறம் அவங்க சிஸ்டர் திட்டி விட்டாங்க. திட்டி விட்ட அப்புறம் மறுபடியும் சரி கூப்பிடுவாங்க, எப்பப்போ வேணுமோ அப்போ வந்து பார்த்துக்கலாம், அவள் படிச்சுக்கிட்டு இருக்கா, படிப்பு நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. மறுபடியும் அவங்கள்ட்ட இருந்து படித்தா படிக்கிறது நான் போய் பார்ப்பேன். மறுபடியும் லீவ் விட்டா கூப்பிட்டு வருவேன் மேடம். காலாண்டு லீவ் விட்டா கூப்பிட்டு வந்துடுவேன், அரையன் லீவ் விட்டா கூப்பிட்டு வருவேன். லீவில் கூட்டிட்டு வருவீங்க? லீவுக்கெல்லாம் கூட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. லீவுல எல்லாம் என்கிட்ட தான் இருப்பா. இந்த சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருப்பா. மந்தியத்து அப்பெல்லாம் அப்போ வந்து கிறிஸ்டின்ல அவங்க சேர்த்துட்டாங்க அந்த பிள்ளைய. பொண்ணை கிறிஸ்டினா மாத்திட்டாங்க. அவர் ஞானஸ்தானம் மூணு ஞானஸ்தானம் பண்ணியாச்சு. ஞானஸ்தானம் பண்ணி புது நன்மை கொடுத்து எல்லாம் செஞ்சிட்டாங்க மேடம். எனக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் கூட என்ன கூப்பிட்டதே கிடையாது. உங்களுக்கு அதில் ஏதாவது எதிர்ப்பு இருக்கா? அவள் இஷ்டம் போயிட்டா. அவங்க வளர்த்ததுனால அவள்லாம் ஆசைப்பட்டா கோயிலுக்கு அடிக்கடி கூப்பிட்டு போயிருக்காங்க. சென்னை விட்டுட்டேன், சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ பிள்ளைய போய் கேட்டால் அவள் வந்து காலேஜில் இப்போ 10th படிச்சுக்கிட்டு இருந்துச்சு மேடம். 10th போனால் நான் பிள்ளைய போய் போலீஸில் கொடுங்க, நான் தான் வச்சுக்கிட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப 10th படிக்கல. இந்த வாட்டி போயிட்டு நீங்களே வச்சுக்கிட்டீங்க? ஆமாம், விடலை. ப்ளஸ் டூக்கு அது மாதிரி தான் மேடம். ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தா மேடம். அங்கே காலேஜ் போ சேர்க்கறதுக்கு மே மாதம் அட்மிஷன் போடணும். மே மாதம் மேலே ஏப்ரல்லே மேலே அட்மிஷன் போடணும் மேடம். நான் போட்டு சேர்த்துக்கிட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் மே மாதம் லாஸ்ட் வரைக்கும் அங்கே அட்மிஷனு மே மாதத்தோடு முடிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சேர்க்கவே இல்லை, நீ போய் இப்போ சேர்த்துக்க உன் பிள்ளைய. என் வீட்டில் இருந்துச்சுன்ட்டு நீ போய் சேர்த்துக்க. அவங்க சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்ல கைவிட்டாங்க. சரி நானே சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். இங்கே இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் மேடம். கட்டுறது போய் கட்டுறது போனால் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, லேட் ஆகிடுச்சு. எந்த காலேஜ்? காலேஜ் திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். அங்கே போய் தான் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இது மாதிரி சேர்க்க மாட்டுறாங்க, பாப்பா இங்கே தான் படிக்கணுங்கிறா, நீங்கள் அவங்க சேர்க்க மாட்டேங்கிறாங்க சிஸ்டர்னு. சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்து நான் கட்டிக்கிறேன், நான் சேர்த்துக்கிறேன், எனக்கு எல்லாரையும் தெரியும், சிஸ்டர்ஸ் எல்லாம் என் சொந்தக்காரவங்க தான், சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு வந்துட்டாங்க. சேர்த்துட்டு வந்துட்டேன் மேடம். அப்புறம் ஹாஸ்டலுக்கு போடணும். ஏன்னா திருச்சியிலேருந்து நான் இருக்கிறதுக்கு 1 hour 1.5 hour இதாகுது. அதனால் அவளை ஹாஸ்டலில் போட்டலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் போனால் நீ போய் ஹாஸ்டலில் சேர்த்து பார்த்து போடு. அந்த காலேஜில் ஹாஸ்டல் கிடையாது மேடம். சரின்னு வேறு இடத்துல இருந்துச்சு, பஸ்ஸில் தான் போகணும். அங்கே போய் பார்த்து அங்கே போய் ஹாஸ்டலில் சேர்த்து பணம் எழுதி கொடுத்துட்டு ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் நான் கட்டிட்டு வந்துட்டேன். கட்டிட்டு பாப்பா சேர்த்து விட்டு வந்துட்டேன் மேடம். அதுக்கப்புறம் இவங்க மாதம் மாதம் போய் சாப்பாட்டு ஃபீஸ் சாப்பாட்டுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு இவளை பார்த்துட்டு அந்த சிஸ்டர் அங்கே இருக்கிற கான்வெண்ட் சிஸ்டர்கிட்ட எல்லாம் பேசி மறுபடியும் என்னை பார்க்க விட பண்ணிட்டாங்க. அங்கே எப்படிம்மா இவங்க உங்களை பார்க்க விடாமல் பண்ண முடியும்? அது காலேஜே, அது வேறு நிர்வாகம் வேறு. நான் ஆசை அங்கே போய் ஸ்கூலில் பார்க்க முடியாது. காலேஜுக்கு போனேன்னாக்கா காலேஜில் பார்ப்பேன். லீவில் வந்தால் இங்கே பார்க்க முடியாது. இந்த சிஸ்டர் விட மாட்டாங்க. லீவில் அது கான்வென்ட்டுக்கு போயிருமா? கான்வென்ட்டில் தான் ஹாஸ்டல் இருந்துச்சு. ஆஹா, ஹாஸ்டலில் பார்க்க விட மாட்டாங்க. சரி, அதை கேட்டாக்கா சிஸ்டர் வந்து பார்க்க விடானான்னு சொல்லிட்டாங்க. பணம் கட்டிட்டு போயிட்டாங்க, நீ அவங்கள வச்சு பாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு மேடம். அதுக்கப்புறம் அதுக்கும் மறுபடியும் போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் சேர்த்து விட்டது கம்ப்யூட்டர் சயின்ஸு, இது போய் மீடியா காலேஜில் போய் சேர்ந்துருக்கு. மீடியா குரூப் எடுத்து போயிட்டு சேர்ந்துருக்குது. நான் போய் கேட்டேன் இது மாதிரி சேர்ந்துருக்கேயா அப்படின்னு கேட்டேன்.
அதுக்கப்புறம் எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது மேடம், அது மீடியா குரூப்பில் சேர்ந்தது எனக்கு தெரியவே தெரியாது, நான் வீட்டில் இருக்கேன் இதெல்லாம் தெரியாது. இப்போ என்ன இப்போ நிலைமை என்ன? இப்போ வந்து மேடம் இப்போ வந்து கொரோனா டைமில் எங்கே இருந்தான்னு தெரியல, மீடியாவில் சேர்த்து விட்ருக்காங்க, மீடியாவில் இருந்தால் அப்படியே மீடியா காலேஜிலேருந்து போயிட்டுருக்குறான் சென்னைக்கு. எப்படி போனால், யாருக்கா கூப்பிட்டு போனால், சிஸ்டர்கிட்ட போய் அங்கே பக்கத்தில் சிஸ்டர் போய் கேட்டதுக்கு எனக்கு தெரியாது, அவள் வந்தால் நான் வேலைக்கு நான் என் வேலையை நான் தேடுகிறேன்னு போனேன், எங்கே போனால் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. அவங்கள்கிட்ட போய் இப்படி கேட்டாங்க. அப்போ மறுபடியும் நான் போலீஸுக்கு திரும்ப போனேன். போலீஸை தான் அதிகமாக பார்த்துருக்கீங்க? போனை விட பார்க்க விட மாட்டேங்கிறேன், அவ்வளோ பைத்தியமாக இருந்தேன் மேடம். நான் அப்படியே இதை நினைச்சு எனக்கு என்ன புரியலைன்னா, இந்த விஞ்ஞான யுகத்தில் ஒரு ஃபோன் போட்டால், ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் போட்டால் தெரிகிற விஷயம் ஒண்ணுமே இல்ல, போன் போட்டா எடுத்து பேச போறாங்க, பேச மாட்டேங்க. நீங்க மாச கணக்குல ஒரு பொண்ணு கோவிட் டைம்ல மொத்தமாவே எங்க இருக்கான்னு தெரியலன்றீங்க, காலேஜ் எந்த இடத்துல படிக்கிறான்னு தெரியலங்கிறீங்க. அத எல்லாம் அந்த சிஸ்டர் தான் மேடம் கூட்டு கூட்டு போயிடுறது, கேட்டாக்கா அவங்கள்ட்ட தான் தெரியும் எல்லாம். நீங்க சிஸ்டரை தான் எல்லா இடத்துக்கும் நம்பி இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு சிஸ்டர் தான் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்றீங்க. சின்ன வயசுல பிறந்ததுலேருந்து சிஸ்டர் தான் வளர்த்துருக்காங்க, உங்களை விட அவங்க தான் அதிகமாக வளர்த்துருக்காங்க. ஆமாம் மேடம், ஆனால் லீவுக்கெல்லாம் என்கிட்ட தான் மேடம் இருப்பா, மற்ற எல்லா விஷயமும் நான் தான் மேடம் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கே இருக்கா? இப்போ வந்து சென்னைக்கு வந்து ஜெயஸ்ரீ எங்கே இருக்கா? இப்போ 21 வயசு. சென்னைக்கு வந்துட்டுங்க மேடம். அது சென்னைக்கு வந்துருச்சா ரெண்டு, அந்த கொரோனா டைமில் நான் அங்கே போய் கேட்டேன், எனக்கு தெரியாதுன்ட்டாங்க சிஸ்டர். அது பஸ்ஸும் கிடையாது. சிஸ்டர்கிட்ட நீங்கள் சண்டை கிண்ட போடலையா? கேஸ் அவங்க மேலேயும் தானே கொடுத்தீங்க. அவங்க தான் போலீஸுக்கிட்ட சொல்லி, உன் பொண்ணு 18 வயசு ஆயிடுச்சு, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படி சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க. சிஸ்டர் தான் வச்சுருப்பாங்கன்னா வச்சுருப்பாங்க, அவங்க தான் வச்சுருக்காங்களா அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கோங்கன்னு அவங்க ரெண்டு தடவையும் அவங்க அனுப்பி விட்டாங்க. அப்புறம் திரும்ப நான் வந்துட்டு சரின்னு எங்கே தான் இருக்கான், அப்புறம் சமாதானமாக சிஸ்டர் தயவு செஞ்சு சொல்லுங்கள் சிஸ்டர் எங்கே எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது, நான் வேலை தேடிக்கிறேன்னு போனான் சென்னைக்கு போனான். இதுதான் சொல்கிறாங்க, வேலைக்கு போனால் தேடி போனால் நான் உங்களை நம்பி தானே பிள்ளையாக விட்டேன், நீங்கள் என்ன சொல்லணும், வேலைக்கு போனால் உங்கள் அம்மா இருக்கா, உங்கள் அம்மாட்ட போய் என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லணும், போயிட்டான்னு இப்படி அலட்சியமாக சொல்கிறீங்களே சிஸ்டர் பொம்பளை பிள்ளைய. எனக்கு தெரியாது அவள் யார் பேச்சு கேட்குறா, யார் பேச்சும் கேட்கல, போகிறேன்னா போயிட்டா, அவ்வளோதான் எனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என் பொண்ணு வேணும் மேடம், எனக்கு இது வரமாட்டேங்குது. இப்போ வந்து காலை இப்போ வந்து இப்போ எப்படி சென்னைக்கு வந்துச்சுன்னு தெரில, இது சென்னைக்கு வந்ததே வேறு விஷயமா வந்து வந்திருக்குது. கேட்டாக்கா நான் வேலை செய்கிறேன், நான் விளம்பரத்துக்கு போகிறேன். இப்போ எத்தனை தடவை சந்திச்சிருக்கீங்க? இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி சந்திச்சிங்களா? மே மாதம் பார்த்தேன் மேடம், ஜனவரியில் பார்த்தேன் மேடம், டிசம்பர் ஜனவரி வந்து தங்கியிருந்துட்டு தான் மேடம் போனுச்சு உங்கள் வீட்டில். ஆமாம், அப்புறம் அவ்வளோ அழுது கெஞ்சி வர சொன்ன வரவே மாட்டேன்ருச்சு, அப்படியே ஆள் இப்படி இருந்துச்சு மேடம், இப்படி தான் இருக்குது, ஒல்லியாக இருக்குது. உங்களோட தானே இப்போ தானே வந்து தங்கிட்டு போயிருக்கு? ரெண்டு நாள் தான் மேடம். அதான் மேடம் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மா எனக்கு வந்து சென்னையில் எனக்கு ஹோம் நர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நான் சென்னைக்கு போகலாம் சமைச்சு எடுத்துட்டு, மீன் குழம்புலாம் வச்சு சமைச்சு எடுத்துக்கிட்டு வருவோம், நீ வரக்கூடாது பார்க்கக்கூடாது, நான் பார்க்க மாட்டேன் உங்களை, நீங்கள் வச்சிங்கன்னா என்ன வச்சும் பண்ணுங்கள், தயவு செஞ்சு வராதிங்க, வந்து ஹாஸ்டல்லையும் மானத்தை வாங்காதீங்க. நீங்கள் எங்கே இருக்காங்க? சென்னையில் தான் மேடம், எங்கேயோ ஒரு காலேஜில் இருக்குதாங்க. படிக்குதா? வேலையை படிக்கிறேன்னு சொல்லுது. நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், அப்போ கூட வீட்டில் வந்து பணம் கொடுத்து நான் ஒரு மாதம் வேலைக்கு போயிட்டு வந்தேன் மேடம். அப்போ 6000. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எங்கள் பாப்பா என் கூட வரமாட்டேங்க. எப்படி இங்கே வரும், சென்னையில் படிக்குதுன்னு சொல்கிறீங்க? லீவில் வரலாமே, பார்க்க வர மாதிரி. நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க? திருச்சியில்? பெங்களூர்? இல்லையே, இல்லை நம்ம லீவில் கூப்பிட்டா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இது விழுப்புரத்தில் இருக்காங்க. நீங்கள் இப்போ விழுப்புரத்தில் இருக்கீங்க, எதுக்கு சென்னையை விட்டு விழுப்புரத்துக்கு வரும்? பாப்பா சென்னையில் இருக்கிறாங்கிறதுனால தான் நான் கிட்டையே வந்தது. விழுப்புரத்தில் என்ன செய்றீங்க? வீடு எடுத்துட்டு அங்கே தான் மேடம் இருக்கேன். ஹோம் நர்ஸ்னா போயிடுவோம் மேடம். போயிடுவீங்க? போயிட்டு யாரை நம்பி உங்க அங்கே வந்து உட்காருது? ஆஹா, அங்கே வந்து நான் இருக்கக்குள்ள வந்தால் போதுமே, நான் எப்பவும் வேலைக்கு போறது இல்லையே. இது சரியா வரல, எனக்கே புரியல மேடம். அந்த பொண்ணுக்கு ஜெயஸ்ரீக்கு கல்லூரி விடுமுறையில மட்டும் தானே வர முடியும்? இப்போ காலேஜுக்கு போகல மேடம், அது ஒரு ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கு மேடம். சரி, கூப்பிடுவோம். எனக்கு நீங்க சொல்றதே முன்னுக்கு பின் முரணா பேசுறது. தங்கி இருக்காங்க. இருங்க, நான் ஜெயஸ்ரீ கிட்ட பேசிட்டு என்னன்னு புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல. கூப்பிடுறேன், நீங்க பின்னாடி உட்காருங்க. வாட்ஸ் யுவர் நேம்? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ, உங்க அம்மா வந்து எங்க கிட்ட பேசினாங்க, ஸோ அதனால்தான் இன்னைக்கு வந்து உங்களை வந்து நாங்கள் பேசுறதுக்கு கூப்பிட்ருக்கோம். என்ன நடக்குது ஜெயஸ்ரீ? ஏன் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அம்மா சொன்னது இருக்கட்டும், நீங்கள் உங்களை பற்றி சொல்லிக்கோங்களேன். ஜெயஸ்ரீ யார்?
நான் வந்து ஸ்கூல் உங்க ஃபுல் நேம் என்ன? மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ அலோன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இனிஷியல் இல்ல. எஸ் ஆர் ஜெயஸ்ரீ. யா. சண்முகராஜ். சண்முகராஜ் ஜெயஸ்ரீ. சரி. அண்ட் ஸ்கூல் ட்ரிச்சில பண்ணேன். அதுக்கு காலேஜில் 1 இயர் விஸ்காம் பண்ணேன். அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டு அப்புறம் டிப்ளமோ இன் மல்டிமீடியா பண்ணேன். பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரம் 2000 டிப்ளமோ எங்கே பண்ணீங்க? ட்ரிச்சி மீடியா காலேஜ். ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரம் 2022லேருந்து அந்த லாக்டவுன் அப்புறமா இருந்து நான் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து ஸோ நான் வந்து ஹாஸ்டலில் இருந்தேன். ஃபஸ்ட்டு டி நகரில் ஒரு ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ அங்கே ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்துச்சு கிளாஸ். எங்கே உங்களுக்கு காலேஜ்? எங்கே? பல்லாவரம். இப்போ தே ஆர் ப்ரிப்பேரிங் யூ டு பிகம் ஏர்கிராஃப்ட் க்ரூ. யா. ஏரோஸ்டஸ் ஆகுறது அதுதானே? ஆமாம். இல்லை கிரவுண்ட் ஸ்டாஃப் அந்த மாதிரி? கிரவுண்ட் ஸ்டாஃப் இல்லை, கேபின் க்ரூ. ஏரோஸ்டஸ் கேபின் க்ரூ. ஓகே. எத்தனை வருஷம் படிக்கும்? இது வந்து 8 to 10 months சொன்னாங்க. இப்போ வந்து இப்போ 9 months முடிக்க போகிறாங்க. செப்டம்பரோட முடியும். ஜான் டு செப்டம்பர். எவ்வளோ ஃபீஸு? 1 lakh. யார் கட்டியிருக்காங்க? நான் கட்டல. நான் இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு சொன்னேன். ஸோ 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒரு ஃபாரின் லேடி. அவங்க வந்து எனக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் அதுவும் ஃபுல்லாக இல்லை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டினேன். மீதி கட்டல, இன்னும் கட்டணும் இனிமேல். இனிமேல் கட்டணும். முதல்ல நான் ஆரம்பிப்பேன் ஜெயஸ்ரீ. பிகாஸ் யூஆர் வெரி யங். 20 வயசு இல்லையா? உங்களுக்கு வந்து வாட் ஐ ஹர்ட் ஃப்ரம் யுவர் மதரை வச்சு பீஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன என்டையர் ஸ்டோரியில் ஒரு தரம் கூட உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. ஸோ நானாக கேட்குறேன், சின்ன வயசுலேருந்து நீங்கள் எங்கே வளர்ந்தீங்க? ஒரு சிஸ்டர் கிட்டே வளர்ந்தேன். அவங்க வந்து சிஸ்டர் பேர் என்ன? சிஸ்டர் ஸ்டெஃபனி. சிஸ்டர் ஸ்டெஃபனி இருக்காங்களா? இருக்காங்க. ஸோ அங்கே அவங்களோட பர்சனல் கேரில் நீங்கள் இருக்கீங்க. இட்ஸ் நாட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் எனிதிங். அவங்க உங்களை பிடிச்சி போய் வளர்க்குறாங்க. அவ்வளோதான். எல்லாம் உங்களுக்கு அவங்களே பண்றாங்க. அடாப்ஷன் சர்டிபிகேட் இது மாதிரி எந்த ஃபார்மாலிட்டிஸும் இல்லாம. ஆனா உங்களை மகளா? பட் யுவர் அடாப்டட் பை தட் ஃபாரின் லேடி? நோ. ஆ. நான் என்ன யாரும் அடாப்ட்லாம் பண்ணவே கிடையாது. ஆ. அந்த மாதிரி எதுமே கிடையாது. அதான் ஜஸ்ட் அ சிஸ்டர் கூட நான் இருக்கேன். இவங்க தான் என்ன விட்டு சிஸ்டர். நீங்க என்னன்னு கூப்பிடுங்க? அம்மா. அம்மான்னு கூப்பிடுங்க. சோ உங்களை மகளா வளர்த்திருக்காங்க. ஆமா. அப்போ அம்மாவை என்னன்னு கூப்பிடுவீங்க? மம்மி. மம்மி. சரி. இப்போ அம்மா வந்து உங்களை பார்ப்பாங்களா? நீங்கள் போய் மம்மியை நீங்கள் போய் பார்க்கணுமா? மம்மி வந்து பார்ப்பாங்க. மம்மி வந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படி? நான் சின்ன வயசு, நான் 9 months ஓல்டுல எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போலேருந்து நான் ஸ்கூல் அங்கே தான் போனேன். எப்போ ஏதாவது ஒன்றா அவங்க வந்து பார்ப்பாங்க. எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க. ஊருக்கு போயிட்டு லீவ் முடிஞ்சிட்டு வந்து அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். அதே மாதிரி போகுது. ஆமாம். உங்களுக்கு ஒரு மம்மி இருக்காங்க, உங்களுக்கு ஒரு இங்கிலாந்து ஸ்பான்சர் இருக்காங்க. இதில் யார் உங்களுக்கு ஒரு மதர் ஃபிகர்? யார் உங்களுக்கு உங்களுக்கு இப்போது நன்றியோட ஒருத்தங்களை பாசத்தோட நன்றியோட யாரை நினைக்கிறீங்க? சிஸ்டர். அதான் அம்மாவை தான் நினைக்கிறீங்க. இப்போ உங்களுடைய ஒரு மகள் அப்படின்னு நீங்கள் யாருக்கு கடமைப்பட்டிருக்கீங்க? ஆஃப்கோர்ஸ் அம்மா தான். அஃப்கோர்ஸ் அம்மா தான். அம்மா. பெத்த அம்மா? பெத்த மம்மி? அவங்க எனக்கு தெரிஞ்ச பெக்கிற வேலை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. பெற்று கொடுத்துட்டு போயிட்டாங்க. சீரியஸாக அவங்க என் உங்களுக்கு அந்த கோபம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஆ. கண்டிப்பாக இருக்கு. அவங்க என்னை எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, நல்ல இடத்துல விட்டுட்டாங்கன்னே வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஸ்கூல் நான் ஒழுங்காக படிக்கிறேன். வந்து பார்த்துட்டு போனால் அதை மட்டும் பண்ணணும். ஸ்கூல் நான் எந்த ஸ்கூல் போய் அவங்க அந்த ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா என் மானம் அங்கே போயிடும். அது என்னன்னு கேட்குறேன். அது என்ன பண்ணுவாங்க? ஸ்கூலுக்கு வருவாங்க. அங்கே எதாக இருந்தாலும் நம்மளோட இமேஜ் நம்ம காப்பாற்றிக்கணும்னு தான் நினைப்போம். ஏன்னா நான் அந்த ஸ்கூலில் படிக்கிறேன். அவங்க என்ன வருவாங்க? வந்து தாம் தூமுனி என் பேர் அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க இது பண்ணுறதுல. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்கன்னா ஏற்றி விடுறது. ஒரு பொண்ணுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணு எப்படியெல்லாம் திட்டுவோம் அப்படி தான் எனக்கு நடந்திருக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் காலேஜ் வந்தாங்க. ரோட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி ஆச்சாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க காலேஜ்ல இருக்க எல்லாரும் பாக்குற மாதிரி ரோட்ல. அதனால தான் அந்த காலேஜ் விட்டுட்டீங்களா? சீரியஸா? அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நான் காலேஜ் போல. ஆஹா, என்ன ஆச்சு சொல்லுங்க. அவங்க என்னன்னா எனக்கு வந்து சிஸ்டர் அம்மா கூட இருந்துட்டனால எனக்கு என் மம்மி கூட அந்த இது வர மாட்டேங்குது. ஒரு பாண்ட் வரல. ஒரு பந்தம் வரல. அது வரலனாலும் நான் மெயின்டெய்ன் பண்ண ட்ரை பண்றேன்.
நான் பேசுவேன். முன்னாடியெல்லாம் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்மா சொல்லியிருப்பாங்க, ஏன்னா ஓயாமல் கால் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் சும்மா சும்மா கால் பண்ணுவாங்க, கிளாஸில் இருக்கும்போது கால் பண்ணுவாங்க, பண்ணிட்டு ஒரு மாதிரி எனக்கு டார்ச்சராக தெரியும் அதெல்லாம். சரி அது ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் எப்படி தான் சண்டை வருமோ தெரியாது எனக்கு. என்ன இதெல்லாம் தேவையே இல்லையே, எதுக்கு இப்படி சண்டை சண்டை போடுவீங்க, ஒன்றுமே இருக்காது. இப்போ லைக் எக்ஸாம்பிள் கூட எனக்கு சொல்ல வரல. ஓகே இப்போ ரீசெண்டாக நான் ஏதாவது ஒன்று, நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்று டக்குன்னு நான் கிளாஸ்க்கு போகணும், எனக்கு லேட் ஆகிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்பணும், எனக்கு ரேப்பிடோ போட்டால் பைக் மேன் வருவான், நான் சும்மா போகிறேன் வரேன், இது அவங்க கிராமத்தில் அந்த யார் பின்னாடி உட்காந்து போகிறேன்னு கேட்பாங்களா? ஆ அது ஒரு நாள் அவங்கள பார்க்கும்போது இந்த ரேப்பிடோ போட்டு வந்துட்டேன், அது எப்படி நீ வந்து இது போட்டு வரலாம், அது எப்படி ஒருத்தன் கூட பைக்கில் போகலாம் அப்படி இப்படி. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் தானா பைக்கு? ஆ இதே ட்ரெஸ் தான், நான் சைடில் உட்காந்துப்பேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு சொல்லித்தர நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க பின்னாடி இருந்து, யாருன்னு எனக்கு தெரில. வந்து நீ குடிச்சேன்னு நான் கேள்விப்பட்டேன் சென்னையில், சாரி திருச்சியில் காலேஜில், எனக்கு 16 இயர்ஸ் தான், ஏன்னா நான் சீக்கிரமாக ஸ்கூல் முடிச்சிட்டேன், 16 இயர்ஸில் எனக்கு இப்படி சொல்கிறாங்க. நான் இல்லைனும் ப்ரூஃப் பண்ண இல்லை 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 ஃப்ரெண்ட்ஸோட இல்லை 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 இப்போ இப்போவுமே இல்லை, இந்த பழக்கம் எனக்கு இல்லை. என்ன பழக்கம்? குடிக்கிற பழக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வந்தேன். லைக் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். அதான் யாரோ மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆ யாரோ சொல்லியிருக்காங்க. எனக்கு நோ ஐடியா. அதே மாதிரி நான் வேற கல்யாணம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஆ பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களோட தான் வாழறாங்களா? இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு அவங்க பர்சனல் லைஃப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ எப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு? அது வெளிச்சமாக தெரியுது இல்லை, பண்ணி வீட்டுக்கெலாம் வராங்க அந்த அளவுக்கு இருந்து. நீங்க வீட்டுக்கு போகும்போது கூட அங்கதான் இருப்பாங்க? ஆமா. என்ன பண்றாங்க? அவர் பேர் என்ன? அவர் பேர் மிஸ்டர் ரவிசங்கர். என்ன பண்றாங்க? அவர் டிவி மெக்கானிக் அண்ட் கவர்மெண்ட் ஏதோ ஜாப். உங்களை வந்து ஒரு மகள் மாதிரி பார்த்துக்கு நார்மலா பேசுறாங்களா? அவர் நார்மலா பேச எனக்கு வந்து சுத்தமா விருப்பம் இல்லதான், பட் இருந்தாலும் அந்த வயசுல எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம ஷி ஃபோர்ஸ்ட் மீ டு கால் ஹிம் டாடி, அதுதான் எனக்கு பிடிக்கல. பட் எனக்கு வாயிலே வர்றது டாடின்னு, அடே அடி அப்படிதான் கூப்பிடு அடிங்க சும்மா எல்லாம் ரெடி அவ்வளோதான், அது எனக்கு வாய் வராது. ஸோ அந்த மாதிரி ஓகே வாட் எவர் இருக்காரு, நல்லா இருக்காரா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறாரா, சும்மா சண்டை போடுவாங்க, எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒன்று சொன்னால் அது மட்டும்தான், அது பண்ணி மறந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மனுஷ இயல்பு தானே மறக்கிறது. நான் எப்பயாவது சொல்லிட்டேன்னா அப்படியே பயப்படுவேன், ஐயோ அடுத்து இப்போ ஒரு பெருசாக ஒன்று நடக்க போகுதுன்னு போட்டு அடி அடினு அடிப்பேன். ஜெயில் கைதி கூட அவ்வளோ அடி வாங்கியிருக்க மாட்டான். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கேட்பாங்க, இவங்க ஒரே வாரத்தில் முடிச்சுவாங்க, எங்கள் வீட்டில் நடக்குது என் பொண்ணு நான் அடிக்கிறேன் முடிஞ்சு போச்சு. இப்போ எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ? எனக்கு தெரியல, நான் சென்னை ஏன் வந்தேன் அப்படின்னு அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஏன் சென்னை வந்தீங்க? எனக்கு வந்து திருச்சியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கும்பொழுது எனக்கு அது புரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க கிட்ட சொல்லாமல் இன்னொரு காலேஜ் போய் சேர்ந்துருக்கீங்கன்னா அந்த ரஜினிகாந்த் படத்தில் வரும் ஒரு படிக்காதவன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? சேம் அதே கதை தான் நீங்கள் எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அதில் வந்து ரஜினிகாந்துடைய தம்பி கேரக்டருக்கு வந்து ரஜினி சார் வந்தாலே அவமானமாக இருக்கும், ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் கல்ச்சராக இருக்காது, அவர் வந்து டாக்ஸி டிரைவர். எனக்கு அதனால அவர் வந்து பணக்கார வீட்டுக்குள்ள மாதிரி காமிச்சிக்கிட்டு இருப்பார், அவருக்கு அவமானமாக இருக்கும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல வரல, பட் ஏறக்குறைய அப்படி தான். உங்கள் அம்மா வந்து பிஹேவியர் வந்து கொஞ்சம் ரூரலாக இருக்குது, நீங்கள் நினைக்கிற இந்த பாஷ் அவங்க வர வாய்ப்பு இல்லை, அது உங்களுக்கு கதர்மா சங்கடமாக இருக்குது. இல்லை மேம், அவங்க ரூரலாக இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. இத்தனைக்கு நானே என் ஃப்ரெண்ட்ஸை வந்து அம்மாட்ட இன்ட்ரோ பண்ணணும்னு ஒரு தடவை ஸ்கூலில் நான் நினச்சி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுத்தேன், அவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே நல்லா ஸ்வீட்லாம் தடவி பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அடுத்து 12 மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க, எங்கே நீங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க என் பொண்ணு கூட அப்படின்னு. உங்கள் மம்மி மகேஸ்வரி உங்கள் தாயார் பயப்படுறாங்க இல்லைங்களா?
உங்கள் சிஸ்டர் அம்மா பயப்பட மாட்டாங்க சொல்லிட்டீங்களா? சிஸ்டர் அம்மாவுக்கு நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும், எல்லாமே தெரியும் மேம் அவங்களுக்கு. அவங்க பயப்படல? அவங்களுக்கு என் மேலே ட்ரஸ்ட் இருக்கும் மேம். ட்ரஸ்ட்டு கிடையாதுமா, 20 வயசு தான் ஆகுது. சென்னையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கேயாவது தனியாக பஸ் பிரேக் டவுன் ஆனால் கூட என்ன பண்ணுவீங்க நீங்கள் மேம்? அதுக்கு நீ என்ன மேம் பண்ண சொல்கிறீங்க? அவங்க அப்படி கூட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? எனக்கு வந்து ஆம்பிஷன்ஸ்லாம் ரொம்ப பெருசு மேம். என்ன ஆகணும் உங்களுக்கு? எனக்கு பேஷன் என்னென்னா ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும். 27 என்னோட லிமிட்டு, அதுக்குள்ளே நான் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஐ லவ் ரைட்டிங் சாங்ஸ், நிறைய சாங்ஸ் எழுதி வச்சுருக்கேன், டைரக்ஷன் பண்ணணும், நிறைய ஸ்டோரிஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்கும் போது என்னால் தனியாகலாம் பண்ண முடியாது, எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குற அளவுக்குலாம் யாரும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணால ஒன்று தேடிக்க போகிறீங்களா? நான் அதனால நான் கேபின் க்ரூ பண்ணி கேபின் க்ரூவில் ஏர்ன் பண்ணி நேர்மையான வழியில் நீங்க முதல்ல சம்பாரிச்சு அதுக்கப்புறம் உங்க கனவுகளை அப்படியே சைடு ட்ரை பண்ண பர்சூ பண்ண போறேன் அந்த மாதிரி நான் பிளான்ல இருக்கேன். குட், அதெல்லாம் நல்ல விஷயம் தான். நான் அவங்க மாத்திரை கூப்பிடலாமா? அவங்கள அங்க ஒரு ஓரமா உட்காந்து வச்சிருக்கோம், கூப்பிடலாமா அவங்கள? யூ ஆர் ரெடி டு மீட்? மகேஸ்வரி, நீங்க என்ன வருத்தங்கள் என்ன கவலைகள் இருந்தாலும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன். தங்கமான பொண்ணு, ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. சிஸ்டர் அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க, பொண்ணுமே ரொம்ப புத்திசாலி பொண்ணு. நீங்கள் அதிர்ஷ்டசாலி தாயார். எதுக்கு அழுகுறீங்க? நல்ல பொண்ணுமா? நல்ல பொண்ணு, வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற துடிப்புள்ள பொண்ணு. என்ன அழகாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து, அதான் கிஃப்ட்டு, அதான் சேலஞ்ச் ஆல்சோ. உங்கள் திறமையை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு கிடைக்கணும் நான் உலகத்தில். அதுவும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், உலகத்தில் அழகான சின்ன வயசுன்னு உங்களுக்கு இன்னும் அனுபவம் பத்தலை. அப்படி ஒரு பொண்ணு இருக்கும்பொழுது நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். நாட்டில் ஏமாத்துறதுக்கு பல பேர் அலையிறாங்க, பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட். நல்ல பொண்ணு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்போ வந்து அந்த பொண்ணு உங்களை வந்து தள்ளியெல்லாம் வைக்கலை, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்கள் கூட இல்லை, அவ்வளோதான். சரிங்களா, உங்கள் மேலே பாசமாக இல்லை, பாசமாக இல்லை, வரல. இருந்தது மேம், இருந்தது. நான் வந்து 2 இயர்ஸ் போலீஸ்லலாம் ரிப்போர்ட் பண்ணி பிரித்து வச்சுருந்தாங்க, பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 இயர்ஸ் அமைதியாக இருந்தாங்க, எங்கேருந்து வரல, நானும் எங்கேயும். ஒரு நிமிஷம் வெயிட். எது என்னது? போலீஸ்ல என்னன்னு பண்ணி உங்களை பிரிச்சு வச்சிருந்தாங்க? போலீஸ்க்கு இவங்க வருஷம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கோம். ஆமா, ஏன்னா கண்ணில் காட்டுல குழந்தைன்னு ஒவ்வொரு தினமும் போவாங்க. காட்டுல எல்லாம் இல்ல மேம், இவங்களுக்கு எனக்கு பார்க்க விருப்பம் இல்ல மேம். நீ என்ன சொல்ற தெரியுமா? மாசத்துல 2 தரம் என் அம்மா என்ன வந்து தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்ற. சீரியஸ்லி மேம், அது நான் முன்னேறணுங்கிற இதுல இருக்கும் போது அந்த டைம்ல என்னை எதுவுமே பண்ண விடாம இந்த மாதிரி நான் அப்படியே வீட்டுக்குள்ளே அவங்க போடவே கடையிலே இருந்தேன். ரொம்ப கடினமான சில விஷயங்கள் சொல்றேன், நெருப்புனா வாய் வந்துடுத. நான் கேட்குறேன், பிடிக்காத கல்யாணம், அவங்க நீ எப்படி பிறந்தன்னு உனக்கு தெரியுமா? அவங்க சொல்லியிருக்காங்களா? தெரியும் இல்லையா? ஆ, எப்படி பிறந்த? அப்பா பெங்களூர்ல இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு. கட்டாய உறவுல பிறந்த குழந்தை, சரியா? விருப்பப்பட்டு ஒருத்தங்க மேல ஆசைப்பட்டு அவங்க அப்படி பெக்கல. அந்த வய ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு உருவான குழந்தை. எனக்கு இந்த அளவுக்குலாம் என்கிட்ட எதுவும் சொல்லலைங்க. கல்யாணம் ஆகி 10 நாள் குடும்பம் நடத்தியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஓடி வந்துட்டாங்க, பிகாஸ் அங்கே டார்ச்சர் தாங்கலை. அதுக்கப்புறம் திருப்பி போய் நீ வயிற்றில் உண்டானதுக்கப்புறம் திருப்பி போய், ஏமா அந்த கதை இவங்களுக்கு தெரியுமா? சொன்னே தெரியல, சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். திருப்பி போய் நீ எஸ்ஆர்னு போட்டிருக்கிறியே, அந்த எஸ்ஆர் குடும்பத்தில் போய் கெஞ்சிருக்காங்க. அவங்க இவங்க ஏற்கனவே 10 நாளில் வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்கல்ல, அவங்க ஏற்றுக்கல, அவங்க துரத்திட்டாங்க. ஸோ இவங்களுமே ஒரு சிஸ்டரோடு தான், சிஸ்டர் நிழலில் தான் இவங்களுமே வளர்ந்துருக்காங்க, சரியா? அவங்க பட்ட கஷ்டம் ஒரு மாதிரி, தனியால் தனி பொல்லேடியாக பல வருஷம் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ உங்கள் சிஸ்டர் அம்மாவை சந்திக்கும் பொழுது அவங்க நான் வளர்க்குறேன்னு சொல்லும் பொழுது, ஆ நம்ம புள்ள நம்மளை மாதிரி ஆகாது, நல்லா வரும் அப்படின்னு நினச்சி நம்பி தான் விடுறாங்க.
உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அவங்க வராமல் விட்டுருக்கவே மாட்டாங்க. அவங்க சொன்ன ஸ்டோரியை கேளுங்க மேடம். என்ன அவங்க வந்து ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கலாம் தான் இருந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க, அவள் தான் ஓடுனா, திமிர் எடுத்து ஓடுனா அப்படின்னு தான் எங்கிட்ட சொல்கிறாங்க. இன்னைக்கு இல்லை மேடம், புள்ள இருந்தால் கெட்டு போயிடுவா. நீ 20 வயசு தானே உனக்கு, நீ 20 வயசு தானே, நீ இப்போ ஓடி வந்துட்டல சென்னைக்கு, நீயே தானே நிற்கிற, ஆ நீயே தானே இருக்க, உனக்கு இருக்கிறதுல ஓ அளவுக்காது, அதில் பாதியாவது உங்கள் அம்மாவுக்கு இருக்காதா அந்த வயசில்? இருக்கட்டும் மேம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் என்ன கூட்டிகிட்டு போய், உன்னை கூட்டிக்கிட்டே போனால் அது அந்த குழந்தைக்கு நல்லதானு தான் தாய் யோசிப்பா. நீ இப்போ 20 வயசில் நல்லா வளர்ந்துட்ட பேசுகிற, நாளைக்கு நான் இப்படியே கேட்குறேம்மா, நான் இப்போ பேசுனதோடைய கண்டினியூஷனே கேட்குறேன், கட்டாய கல்யாணத்தில் பிறந்த குழந்தை எங்கேயாவது எத்தனை குழந்தைங்களை விசிறி போட்டுட்டு போகிறாங்க, எத்தனை குழந்தைங்க அம்மா அப்பா யாருன்னே தெரியாமல் அதிர்ஷ்டம் இருந்தால் உயிர் பிழைச்சி யாருக்கிட்டையா வளருதுங்க, எத்தனை குழந்தை அப்படியே குப்பத்தொட்டியாக போயிடுது. இந்த மாதிரி கஷ்டத்தில் வறுமையில் பெற்ற குழந்தைங்களை எத்தனை பேர் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க, வித்துட்டு போயிடுறாங்க, இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு எத்தனை பேர் நம்ம நியூஸில் படிக்கிறது இல்லையா, கஷ்டத்துக்காக தாய்ப்பாசத்துக்காக கஷ்டத்தில் இப்போ குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு எத்தனை பேர் நெதர்லாண்ட்ஸு இங்கிலாண்டுக்கெல்லாம் தத்து கொடுத்துட்றாங்கல்ல. உங்கள் சிஸ்டர் இதுலேயே நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, தத்து கொடுத்துருவாங்க, அது அங்கே தான் வளரும். அப்படி ஆ கேட்டாங்க கொடுக்கலண்ணா பத்தியா, நாளைக்கே நீ ஒரு தாய் ஆகுற, அப்படி யோசிச்சுப்பார், நாளைக்கு நீ ஒரு தாய் ஆகுற, அப்போ உன்னுடைய குழந்தை ஸ்கூலில் வந்து படிக்காமல் கேரளாவுக்கு ட்ரிப்பு போகுது, நீ இப்போ ரொம்ப நல்லபடியாக போய் என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லுவியா, ஃபட்டுன்னு ஒன்று வச்சு குட்டியாருவியா, ஒரு தாயா உண்மையாக சொல்லுமான சஜ்ஜை தொட்டு? கண்டிப்பாக அடிக்கலாம் மாட்டேன் மேம், சீரியஸாக சொல்கிறேன். ஆனால் கொஞ்சுவேன், கொஞ்சவும் மாட்டேன் மேம். நீ கண்டிப்பியா மாட்டியா, தவறான பாதைக்கு போகும்னு நினைச்சா? தவறுனே நான் நினைக்கலையே. அதுதான், அதெல்லாம் புரிய வைக்கணும். நீ ராபிடோல பைக்ல பின்னாடி போனா அது பிரச்சனைன்னு அவங்க நினைக்கிறாங்க, இப்படி சின்ன ஸ்கர்ட் போட்டா அதை பயங்கர ஏதாவது நமக்கு பொண்ணுக்கு வந்து எவனாவது ஏதாவது பண்ணிடுவானோ அவங்க பயப்படுறாங்கன்னா அதை நம்ம நிவர்த்திப்போம். அது மாசத்துல ரெண்டு நாள் ஆகாது, சொன்னால கேட்கணும்ல, எதுவுமே கேட்கவும் மாட்டேன் நான் சொல்றதை விட. உங்கள் அம்மா ஒரு அடி முட்டாள், சிட்டி லைஃப் தெரியாதவங்க, ஹோம் நர்ஸாக எல்லாருக்கும் வந்து கழுவிய காலத்தை தள்ளிட்டவங்க, ஓகே அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிய வைக்கவும் முடியாது, புரிய வைக்கவும் முடியாது, அவங்க ஒரு அவமான சின்னம் அப்படின்னு இருந்தாலும் உங்கள் அம்மா வச்சம்மா, அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்து கண்ணு தெரியாமல் இருந்தால் நீ விட்டுருவியாம்மா? மேம் அப்படி விடக்கூடாதுன்னு தானே மேம் மறுபடி வந்தேன். அதுதான் என்னை எங்கே வந்து உட்கார வச்சுருக்காங்க பாருங்க மேம். இதில் என்ன உனக்கு அவமானம் ஆயிடுச்சு? எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்காதுன்னு சொல்கிறத விட மானம் போகாதா? பிடிக்காதுன்னு நான் சொல்ல மேம், கரெக்டாக என்கிட்ட இருந்திருக்கணும். ஏமா உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆச்சா? அது எப்போ சொல்கிறதா இருக்கீங்க என்கிட்ட? என்னவோ பெருசாக ஒரு கதை சொன்னீங்க, அதில் அதை அந்த கதையில் நான் எதையும் எதுக்கு நம்பணும், எதுக்கு நம்பணும்? கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டோட இருக்கிறதுக்கு தான், வீட்டோட தான் இருந்து 8வது வரைக்கும் வீட்டில் தான் மேடம் வச்சுலாம். ஏன் சொல்லலை? ஏன்னா நீங்கள் எழுதுன நீங்கள் ப்ரிப்பேர்டாக ஒரு ஸ்கிரிப்டு எடுத்துக்கலாம் மேடம். நினைப்பு இல்லை மேடம், எனக்கு சுத்தமான இதை சொல்ல எனக்கு தோணலை. தோணலை, கல்யாணம் பண்ணதை சொல்ல உங்களுக்கு தோணலை, மறந்து போச்சு, இப்போ ஞாபகம் இருக்கா? மறந்து போயிடுச்சா உங்களுக்கு? அப்புறம் அந்த பொண்ணு அம்மாவை மறந்து போச்சுன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அதான் அது சொல்லுது, குறிக்கோள் ஒன்று தான்மா, உங்கள் சிஸ்டர் அம்மாவுக்கும் குறிக்கோள் அதுதான், உன்னுடைய பெத்த தாயாருக்கும் குறிக்கோள் அதுதான். ஆனால் தியாகம், தியாகம் அவங்களது பெருசு, சிஸ்டர் அம்மா பண்ணதுக்கு பேர் தியாகம் கிடையாது, சிஸ்டர் அம்மா பண்ணதுக்கு பேர் சேவை. அவங்களும் ஒன்று, அவங்களுக்கும் நீ மகள் தான், ஆனால் அவங்க பண்ணதுக்கு பேர் சேவை, இவங்க பண்ணது தியாகம். அவங்க செஞ்சது வேணா ஓவர் கண்டிப்பாக இருந்திருக்கலாம்,
ஆனால் நீ சொல்கிறது ரொம்ப என்னால் ஜீரணிக்கவே முடியலை. அவங்கள்ட்ட கேளுங்க. ஒன்றும் இல்லை மேடம், வாரத்துக்கு ரெண்டு வாரம் இது எப்போ மேடம், நான் வேலைக்கு போயிட்டேன்னா மாசத்தில் ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவேன். இதெல்லாம் இதுக்காக நீ வந்து ஒரு தாயாகி இதையெல்லாம் நீ உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா அப்படி இல்லை மேடம். அவள் சொல்கிற அவள் ரீசனே வேற, அவள் நான் வரக்கூடாது ஏன்னா அதான் எனக்கு அவள் ரீசனே தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தர்ம சங்கடமாக இருக்கு. அதான் நீங்கள் வந்து அவள் எதிர்பார்க்கிறபடி நீங்கள் இல்லை. நான் ஃபாரின் நான் ஃபாரினஸ் மாதிரி வரணும். ஆமாம், நீங்கள் இல்லை அப்படி எனக்கு வாரத்துல ஒரு தரம் வரத்துக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன்னு சொன்னா அடி செருப்பால. ஆனால் நீ வந்து தனியாகவே வளர்ந்துட்டதுனால அந்த கேள்வியை கேட்க முடியாமல் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. நீ எந்த உரிமையில் கேட்குறன்னு நீ கேட்குற, அங்கே பதில் இல்லை, அதுதான் பிரச்சனை. மேடம் இதே சிஸ்டர்கிட்ட கேளுங்க, எத்தனை மாதத்தில் விட்டேன்னு. ஒரு வயசு வரைக்கும் அவள் கூட தான் இருந்தது சிஸ்டர்கிட்ட. அதெல்லாம் ஓகே. 2.5 வயசில் தான் மேடம் விட்டுட்டு போனேன், எழுதி எல்லாம் கொடுக்கல. அவங்க சொல்லி வச்சுருக்காங்க, என்னென்னமோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ. அதெல்லாம் விடுங்க, பிரெயின் வாஷ் சின்ன வயசில் ஒன்றும் தெரியல. பிரெயின் நாங்கள் தான் இப்போ அந்த அளவுக்கே இல்லையே. இப்போ பஞ்சாயத்து நான் என்ன சொல்கிறேன், அடி முட்டாள், மோசமானவள், எப்படி வேணா இருங்க, பிசாசா இருங்க, பேயா இருந்தாலும் தாய். அதை எப்படி நீ விட்டு கொடுக்கலாம்? நீ இன்னைக்கு விட்டு கொடுத்தேன்னு வை, நாளைக்கு சமூகத்துல உனக்கு அது வேற மாதிரி போகும். நீ போய் சிஸ்டர் தான் என் அம்மான்னு சொன்னேனா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? மேம் எனக்கு இவங்க மேல பாசமா இருக்க வேணாம், நன்றியோட இருக்க வேணாம், அவங்கள நீ அம்மாவா கருத வேணாலாம் நான் சொல்லல. பாசம் நன்றி எல்லாமே அங்கேயே இருக்கட்டும். ஆனால் எங்கள் என் தாயாரை நான் பார்க்குறது இல்லைன்னு சொன்னால் உனக்கு அது நல்லதே கிடையாது எதிர்காலத்தில். நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் ஓகே. அந்த பொண்ணை வந்து நீங்கள் விருப்பம் இல்லாத பொண்ணை நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி உங்கள் கூட எல்லாம் வச்சுக்க முடியாது. ஆனால் அவளுக்கு விருப்பமான முறையில் நீங்களும் நடந்துக்கங்க. ஏம்மா நீயும் கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு தடவை பாசத்துக்கு ஒரு தடவை அப்படி அழகாக அம்மாவை பார்த்து வச்சுக்க. ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஒன்றும் முடியாத போது நீ அவங்கள பார்த்து பயனில்லை. இறந்ததுக்கப்புறம் விமர்சையாக வருஷா வருஷம் மெமோரியல் சர்வீஸ் வச்சு பயனில்லை. இருக்கும்பொழுது நாம் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு தரமாவது ஆசையாக பேசணும் இல்லைம்மா. நான் அவங்க உனக்கு வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு, உனக்கு எந்த அளவுக்கு அவங்க இம்சை அரசியாக இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்கள அதனால தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்கிறேன். ஆனால் அதுக்கு எப்படி பண்ணணும்னா, இப்படி இவங்க தொல்லையாக இருக்காங்க, அவங்க தொல்லை இல்லை, டைவர்ஸ் ஆகுதுமா, புருஷன் கொஞ்சம் அதுக்கு டைவர்ஸ் ஆகுது. ரெண்டு பேர் இவங்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நடுவில் ரெண்டு குழந்தைங்க இருக்குது. சட்டப்படி இங்கே 10-6 மாதம் இருக்கணும், அங்கே 10-6 மாதம் இருக்கணும். உட்காந்து கோர்ட்டில் எழுதி லைன் பை லைன் எழுதி அதை எழுதி கொடுத்துட்றாங்க. இருந்து ஆகணும், பிடிச்சி தான் இருக்காங்களா? இல்லை இல்லை, அப்படி நினச்சிக்க. நியாயப்படி தர்மப்படி கடவுள் ஆணைப்படி தாயை நிராகரிக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் எழுதி கொடு. வாரத்தில் ஒரு நாளாக கோட்டா வச்சுருக்கியா? டைம் லொக்கேஷன் 3 ஹவர்ஸ், சாட்டர்டே 3 ஹவர்ஸ், சண்டே 3 ஹவர்ஸ் எழுதி கொடு. இந்த லீவு நாள்லெல்லாம் வந்து ஒரு 5 நாள் முடிவு பண்ணிக்கோங்க. மொத்த லீவும் உங்கள் கூட இருக்க வேணாம். 10 நாள் லீவ் எவ்வளோ, 20 டேஸ், 1 மந்த் கூட இருக்கும்ல. ஆ, 10 நாள் உங்களோட லீவ் டைமில் வரணும். அப்போ அவ சொல்படி அவ விருப்பப்படி நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இவளை வந்து பார்க்கும் பொழுது உங்கள் விருப்பப்படி அவள் உங்களை வச்சுக்கிறான். அனாவசியமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எதையாவது பேசி மானத்தை வாங்கக்கூடாது. இல்லை மேடம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நான் என்னங்க மேடம், நான் அதை சொல்லிட்டேம்மா. என்ன பேசினாலுமே இப்போ உங்கள் அம்மாவை பார்த்து 4 பேர் சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோ. ஏன் ஜெயஸ்ரீ நீ சொல்லியிருக்கணும், ஏ என்ன சிரிக்கிறீங்க, எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை மானக்கேடுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இப்போ புரியாது உனக்கு, இப்போ புரியாது. நீ தாயாகும்போது புரியும். நான் அடிக்கடி ஃபோன் போட்டுறதே காரணம் என்னென்ன மேடம், இவ வந்து காசு கட்டுறது இல்லை ஹாஸ்டலுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுருக்கா. நீங்கள் கட்டுறதுக்காக தான் ஃபோன் பண்ணுறீங்க? ஆமாங்க மேடம். இவ சொல்லாமலே நான் எத்தனை டைம் பணம் அனுப்பியிருக்கேன் கேளுங்க மேடம். ஃபோனில் அனுப்ப வேண்டாம், இதெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னு. இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை மேம், தேவையில்லாத நேரத்தில் நான் வேணாம் தான் மேம் சொல்கிறேன். அவங்க தேவையில்லாமல் கொடுத்துருக்கேன். கிடையாதுமா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்க, போட்டுக்க,
தேவையான அன்றைக்கி அவங்க கையில் இருப்பு இருக்குமோ இருக்காதோ, அவங்கக்கிட்ட இருக்கும்பொழுது அவங்க கொடுக்குறங்கும்போது சரி தாய் தான், உனக்கு அம்மா தான், பக்கத்து வீட்டுக்காரி கிடையாது, எனக்கு அப்படியே தான் இருக்குது ஃபீலிங். மேம் எனக்கு அந்த பாண்டிங் வரலல்ல மேம், நான் எப்படி வரும்னா நீ பார்க்கவே இல்லை பேசவே இல்லைன்னா எப்படிமா வரும்? அப்படிலாம் இந்த சொல்கிற பெரியவங்க சொல்கிறதையாவது கேளு, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு நாலு நாள் இருந்தால் தான் எதுவுமே வரும். அந்த நாலு நாள்ல நான் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருப்பேன் மேம். சரி நீ அதை அவங்க வேஸ்ட் தான் மேம் பண்ணுறாங்க என்னை கூப்பிட்டு போய் வச்சு. சரி அவ 10 மாசம் நீ வயித்துல இருக்கும்போது வேஸ்ட் நினைச்சிருக்கலாம்லமா? அததான் மேம் அவங்க பண்ண பெரிய தப்பு, நான் பெத்துக்காம இருந்திருக்கணும். இது என்ன சொல்றீங்க மேடம்? சரிம்மா இவ்வளோ பேசி பார்த்தாச்சு. உன் ஈகோக்காக உன்னுடைய இந்த மிஸ்கைடட் ஐ டோன்ட் நோ ஹவு டு சே, உன்னுடைய இந்த மிஸ்கைடட் ஹாஸ்டிலிட்டிக்காக, ஒரு திசை தப்பிய ஒரு வெறுப்புக்காக உன் எதிர்காலத்தை பணையம் வச்சிடாத. நாளைக்கு நீ இப்போ சொல்கிற நான் உழைச்சிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு யாரோ ஒருத்தருக்கு நிரூபிக்கணும்னு நினச்சி உன் வாழ்க்கையும் உன்னையும் சீரழிச்சிக்காத. ஆல் தி பெஸ்ட் கலம். போயிட்டு வாங்கம்மா. நீங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும்னு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். போயிட்டு வெளியே போய் பேசு. எப்போவுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நியாயம் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வாட்டி இது எவ்வளோ பேசினாலும் தீர்ற மாதிரி இல்லை. என் பெத்த வயிறு எனக்கு பற்றி எரியுது, ஒரு தாய் உள்ளம் பதறுது, அது பார்த்தாலே தெரியுது. பிள்ளைக்கு புரியலை, என்னை பெத்தது தான் அவங்க பண்ண பெரிய தப்புன்னு அந்த சொல்லிச்சுப்பாரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எனக்கு மனசு உடஞ்சி போச்சு, பேசி பயனில்லைன்னு தோணி போச்சு. கடவுளே அந்த பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு அப்படிங்கிற வேண்டுதலோடு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். வணக்கம்.